Being a soldier of fortune, I fight in a war without harm, with only the words that pierce to my heart, with only the feelings I've known. Bringing a message of hope to the beaten, forsaken, and lost, with only the vision of reconquered glory, strengthened by all of your trust. Being a child, a student of love, a follower, a friend to the end, true to the path of my unerring light, I rise to return. Carrying victory's companions, truth resounds in my ears. The colors of virtues are flying so freely on the mast of the boat without fear. Sharing jewels from an ocean, freed from the limits of pain, unshackled the guilt, unburdened the soul, the world is renewed once again. Being a child, a student of love, a follower, friend to the end, true to the path of my unerring guide, I rise to return. ஓம் சாந்தி. குருப்பில் உள்ள அத்தனை மகான் ஆத்மாக்களுக்கும் இனிமையான குழந்தைகளுக்கும் பாபாவை மட்டுமே நினைவு செய்தும் அன்பு செய்தும் எப்பொழுதுமே சுகமாக இருந்து கொண்டும் சொர்க்கத்தை உருவாக்கக்கூடிய அத்தனை மகான் ஆத்மாக்களுக்கும் எப்பொழுதுமே தன்னுடைய வார்த்தைகள் மனம் மூலமாகவும் சொல் மூலமாகவும் செயல் மூலமாகவும் பாபாவை மட்டுமே வெளிப்படுத்த கூடிய அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். அந்த வகையில் இன்னைக்கு அழகாகவும் தன்னுடைய சக்திக்கு ஏற்ப ஆடியோ வீடியோ டெக்ஸ்ட்டு யூடியூப் சேனல்கள் யோகதான சேவைகள் இதுபோல் விதவிதமான வரவேற்பு செய்திகள் எல்லாவற்றையும் கொடுத்து பாபாவின் நாம் எல்லோரும் எப்படியெல்லாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி என்று அழகாக வெளிப்படுத்தி விட்டீர்கள். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ அந்த வகையில் அருமையான இன்னைக்கு பாபா முரளியில் சொல்லியிருக்கின்றார். 24/02/2021 காலை முரளி. இன்னைக்கு பாபா சிவபகவானுடைய மகா வாக்கியம் அழகாக சொல்லியிருக்கின்றார். என்னை நினைத்தால் மட்டுமே தான் நீங்கள் சொர்க்கத்திற்கு போக முடியும். தூய்மையாக இருக்க வேண்டும் தன்னுடைய மன மூலமாக. அந்த வகையில் எப்பொழுதுமே சிவபாபா மட்டுமே நினைத்தால் வழியே வேற வழியே கிடையாது, வேற உபாயமே கிடையாது அப்படி என்று சொல்லிவிட்டார். அதனால் என் மீது மட்டும் வையுங்கள் அன்பை அப்படி என்று தலைப்பில் சொல்லிவிட்டார். அதனால் நம்ம எப்பொழுது எந்த ஒரு நேரத்துக்கூட அழகாக சொல்லியிருந்தாரு, சுயத்திற்கு வந்து கவனம் ப்ளஸ் செக்கிங்,
சோதனை, அதாவது கவனம் வைக்கணும் எல்லா ஒரு விஷயத்துல. எங்க இருந்தாலும் சரி, நம்ம சாப்பிட்றது இருந்தாலும் கவனமாக சாப்பிட வேண்டும். அதுல கல் இருக்கும், அதுல நிறைய டஸ்ட் எல்லாம் வரும் சாப்பிடும்பொழுது. அதனால அதை கவனமாக சாப்பிட வேண்டும். அதுபோல் அலட்சியமே வைக்கக்கூடாது. எனக்கு பாபா இருக்கின்றார், எனக்கு பரிவார குழந்தைகள் இருக்கின்றோம் அப்படி என்று நான் சொர்க்கத்துக்கு போய்விடு அப்படி என்று ஒரு அலட்சியமாக இருக்கக்கூடாது. முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றோம், கிரியேட்டிவிட்டியை கொண்டு வர வேண்டும், புதுமைத்தன்மையை கொண்டு வர வேண்டும். இதுதான் பாபா நம்மிடம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அதனால் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? எனக்கு எல்லாமே கிடைச்சிடுச்சு, பாபா வழி சொல்லிவிட்டார், சொர்க்கத்தில் நம்ம லக்ஷ்மி நாராயணன் ஆகப் போகின்றோம், பாபா கூடவே இருக்கின்றார் அப்படி என்றெல்லாம் இருந்துவிடக்கூடாது. அதிர்ஷ்டத்தில் என்ன இருக்குதோ அப்படிலாம் இருக்கவே கூடாது. புருஷார்த்தம் செய்யணும், முயற்சி செய்யணும். அதாவது நான் லக்ஷ்மி நாராயணாக இந்த நம்பர் ஒன் பதவியை அடைய வேண்டும், அந்த ஒரு எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் வைக்க வேண்டும். சொர்க்கத்துக்கு போனா போதும், அங்க போகணும், அங்க எனக்கு பெருக்கிற வேலை கிடைச்சாலே போதும், அங்க ஏதாவது ஒரு உள்ள காலை வச்சே போதும் அப்படின்லாம் வைக்க கூடாது. அப்படி வச்சாலே நம்ம கீழான பதவி தான் அடைய முடியும். அதனால இப்போ ஹையஸ்ட் அந்த லக்ஷ்மி நாராயண் அந்த ஸ்டேஜ் கொண்டு வர வேண்டும், அந்த பதவி நாம் அடைய வேண்டும். அதுதான் நம்முடைய லட்சியமா இருக்க வேண்டும். பாபா இருக்கின்றார் எல்லாம் அலட்சியமாக நான் வைக்கவே கூடாது. அதனால இப்பொழுது இன்னைக்கு கூட பாபா அழகா சொல்லியிருந்தார் அந்த பதில்ல ஒரு அனுபவம் அழகா சொல்லுவாங்க. மதுபன் வாசிகளுடைய அனுபவத்தை ரெண்டு பிகே பிரதருங்க வந்து என்ன பண்ணாங்க, மதுபன் பட்டிக்கு போயிருக்காங்க பாபா மீட்டுக்கு. அங்கே எல்லாம் மதுபன் போய் சேர்ந்துட்ட பிறகு காலையில் அமிர்த வேளையில் இரண்டு அந்த பிராமண குழந்தைகள் என்ன பண்ணாங்க, ஒரு பிராமண குழந்தை அவசர அவசரமாக குளிச்சு விட்டு எல்லா ட்ரெஸ்ஸப் எல்லாம் பண்ணிக்கிட்டு வேக வேகமாக காலையில் அமிர்த வேலை செய்யறதுக்காக கிளம்புனாரு. இன்னொரு பிரதர் என்ன பண்ணாரு, நல்லா தூங்கிக்கிட்டு பெட்ஷீட்டை போர்த்தி கொண்டு அந்த இன்னொரு பிரதர் வந்து சொல்றாரு, வந்து பாரு எவ்வளோ பேராசை உனக்கு அப்படி என்று. பாபா சொல்லிவிட்டார் சொர்க்கத்துக்கு போகவும் என்று, இவருக்கு பாரு எவ்வளோ பேராசை, எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு பரமாத்மா கிடைச்சா மட்டும் போதும், ஆனா பாரு எப்படி இந்த சொர்க்கத்துக்கு இவனுடைய பேராசை, 21 ஜென்மத்துக்கு பேராசை அப்படி என்று இந்த இன்னொரு ஆன்மீக நண்பர் சொன்னாராம் வந்து. அதனால அந்த பிரதர் பாருங்க முயற்சி செய்திருக்கின்றார், பாபா இருக்கின்றார், பரிவாரம் இருக்கின்றது, மதுபன் இருக்கின்றது, ஆதிரத்தினங்கள் இருக்கின்றார்கள், எல்லோரும் இருக்கின்றார்கள். பட் இருந்தாலும் அவர் முயற்சி செய்கின்றார், நான் அமிர்த வேளையில் பாபாவை சந்திக்க போகின்றேன். அந்த முயற்சி தான் அவர் பலன், அவர் தான் பாஸ் அந்த டைமில். அவர் எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு, இதோ அப்புறமா போறேன் அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு, அவுட், ஜீரோ. அதனால தான் அந்த புருஷார்த்தம் செய்யணும், அந்த முயற்சி செய்யணும். நம்ம எதுக்காக மதுபன் போறோம், பாபாவுடைய அந்த சங்கல்ப சக்தி அங்கதான் கர்மாதீத்து, பிரம்ம பாபா கர்மாதீத்து அடைந்த ஒரு பூமி எதுன்னா மதுபன், பரிவர்த்தன பூமி, சங்கல்பத்தை வெற்றி பெறக்கூடிய ஒரு பூமி எது என்றால் மதுபன் தான், தேன்வனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிமையான ஒரு இடம், அந்த நான்கு தாம அதாவது யாத்திரை செய்யக்கூடியது என்ற ஒரே இடத்துல பார்க்க முடியும்னா மதுபன் தான். அந்த அன்பு குடிலில் பார்க்கலாம் பாபாவுக்கு சமமாக அங்கே பாபாவுடைய அறை இருக்கின்றது. ஒரு வைராகியத்தை கொண்டு வர வேண்டாம், பாபாவுடைய வரலாற்று சுவடுகள் நிறைந்த ஒரு இடம் இருக்கின்றது. சாந்தியுடைய சம்பத்தை அந்த உலகத்தினுடைய அந்த சாந்தியை வாங்கினா அங்கே தான் இருக்கின்றது. அதுமாரி இடத்துல போகும்பொழுது நம்ம எவ்வளோ இருக்கணும், நம்ம லட்சியம் என்னவா இருக்க வேண்டும், அங்கே வைத்து விட்டு வர வேண்டும் நம்மளுடைய சங்கல்பங்களை. அதுபோல் அந்த நண்பர்கள் வந்து இப்படி முயற்சி செய்யாமல் ஒரு நண்பர் அப்படி இருந்தார், அதனால நம்ம அப்படிலாம் செய்யக்கூடாது என்று பாபா புருஷார்த்தம் செய்யணும். ஆத்மாவை எப்படியெல்லாம் புருஷார்த்தம் செய்யணும், சங்கமகத்தினுடைய நம்முடைய சேவை என்ன இருக்கின்றது, தள்ளி போடக்கூடாது, இப்பவே செய்யணும், இந்த நொடியில் செய்ய வேண்டும். பாபாவுடைய எந்த ஒரு சங்கல்பம் வருகின்றதோ இப்பொழுது நான் செய்வேன் பாபா அப்படின்னு சொல்ல வேண்டும். நாளை காலையில் நான் ஒரு அமிர்த வேலை ஒரு ஆடியை போடுறேன், நாளைக்குன்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு, சங்கமுகத்தினுடைய மதிப்பு போய்விட்டது அப்படிலாம் சொல்லாமல் இப்பொழுது இதோ நொடியில் செய்கிறேன் பாபா, ஆம் பாபா, ஹாஞ்சி பாபா அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுபோல் இந்த குழந்தை பருவத்தினுடைய நாட்களை நாம் எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது அப்படின்ற பாடல் கூட சொல்லியிருக்கின்றார். இப்பொழுது நாம் இந்த உடலில் ஆத்மா இருந்து கொண்டே எல்லையற்ற பாபாவை நாம் நினைவு செய்ய வேண்டும். ஸோ இதுபோல் இன்னைக்கு பாபா சொல்லியிருக்கின்றார். அதனால் நம்ம இப்பொழுது இந்த நொடியிலே நம்ம வந்து செய்ய வேண்டும்.
எது பாபாவை செய்தியை நாம் மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டுமோ அது உடனடியாக தானம் செய்ய வேண்டும். நான் நைட்டுக்கு 11 மணிக்கு கொடுக்கின்றேன், நாளை காலையில் 11 மணிக்கு கொடுக்கின்றேன் அப்படின்றான், இருக்கவே கூடாது. இப்போது இந்த நடுவில் பிராமணனுடைய சங்கல்பத்தை நான் வெற்றி பெற வேண்டும், வெற்றி செய்ய வேண்டும். ஸோ அதுபோல் பாபா இன்னைக்கு அந்த சொர்க்கத்துக்கு போகணும்னா இந்த சங்கமுகத்தில் நம்முடைய உடலும் சரி நம்முடைய மனமும் சரி சுகமாக வைத்து கொள்ள வேண்டும், லைட்டாக வைத்து கொள்ள வேண்டும், பரிசாக இருக்க வேண்டும். நான் ஒரு கருவி, பாபா மட்டும்தான் இருக்கின்றார் அப்படி என்று சொல்ல வேண்டும். நாளைக்கு என்ன நடக்க போகிறது சொல்லவே முடியாது சங்கமுகத்தில். நாளைக்கு சொர்க்கம் பக்கத்தில் வந்தவன் பாபா சொல்லவே மாட்டார். அதுதான் ரகசியம், ட்ராமாவுடைய ரகசியம் எதுனா பாபா அந்த ட்ராமாக்குள்ளே இறங்கவே மாட்டார், என்ட்ரி ஆக மாட்டார், ஜஸ்ட் புரிய வைக்கின்றார். குழந்தைகளே, நீங்கள் எங்கிருந்தீங்க? ஒரு காலத்தில் தேவதைகளாக இருந்தீர்கள். அதை நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கின்றேன், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அந்த ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய உடம்பும் சரி, உண்மையிலே பாபா அடிக்கடி சொல்லுவது உண்டு. இப்போ நடைமுறையில் நம்ம என்ன கொண்டு வர வேண்டும் என்றால் மூன்று விதமாக ஒரு பயிற்சி செய்ய வேண்டும், நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். அந்த அமைதியை தன்மை கொண்டு வர வேண்டும். அது எப்படி கொண்டு வர முடியும்? நம்ம காலையில் அமிர்த வெள்ளம் உட்கார்கின்றோம், அப்பொழுது நம்முடைய வாய் கூட பேசவே கூடாது, ஓம் சாந்தின்னு கூட சொல்லக்கூடாது. அந்த அமைதியாக கொண்டு வர வேண்டும். இல்லை, எப்படியாவது யாரிடாவது பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அந்த மௌன சக்தி மூலமாக அவர்களுக்கு சேவை செய்யலாம். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அமிர்து போல உட்காந்தாலும் தன்னுடைய வாய் கூட நமக்கு இந்த சத்தம் வரக்கூடாது. ஸோ அது மாதிரி அந்த அமைதி சக்தி கொண்டு வர வேண்டும். ஸ்பீச், இந்த ப்ராக்டிஸ் நம்ம செய்ய வேண்டும். அந்த ப்ராக்டிஸ் எப்படி செய்யணும்னா, அமிர்த வேலையிலிருந்து அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளையாவது இந்த பயிற்சி நம்ம செய்ய வேண்டும். அமைதியை சக்தி கொண்டு வர வேண்டும், யாருன்னு பேசக்கூடாது, அந்த மௌன சக்தியை கொண்டு வர வேண்டும். அந்த பேச்சு வந்து குறைக்கணும். நான் ஒரு நாளைக்கு யாரும் பேசாமல் இருக்க வேண்டும், அந்த பயிற்சி கொண்டு வர வேண்டும். அதுதான் நடைமுறையினுடைய ஒரு சுயராஜாதிகாரி என்று சொல்லலாம். இது வந்து வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்காவது அந்த பயிற்சி நம்ம செய்து பார்க்க வேண்டும். யாரும் ஃபோன் எடுக்கக்கூடாது, நிறைய மெசேஜை பார்க்கக்கூடாது. காலையில் அமிர்த வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த மெசேஜ் எடுத்து பார்க்கக்கூடாது. யார் என்ன அனுப்பியிருக்கின்றார்கள், யார் என்ன ஸ்டேட்டஸ் வைத்திருக்கின்றார்கள் அப்படின்லாம் கொண்டு வரக்கூடாது, போகக்கூடாது. இப்போ ஸ்டார்டிங்கே போகக்கூடாது. அந்த பேச்சு வந்து குறைக்கணும். நம்ம இந்த பயிற்சி வந்து வாரத்திற்கு ஒரு தடவையாவது நம்ம செய்து பார்க்க வேண்டும். என்னாலும் செய்து பார்க்க முடிகின்றதா? இந்த டிஜிட்டல், அதாவது இந்த வாட்ஸ்அப்பு, இந்த ஃபோனு, இந்த இமெயிலு, இதுமாரிலாம் வந்து எல்லாத்தையும் குறைக்கணும். அவர் என்ன மெசேஜ் அனுப்பியிருக்கின்றார்கள், இப்படியாக நம்முடைய சக்தி வந்து அது குடித்து விடும். அந்த சாதனம் சயின்ஸ். நேற்று கூட பாபா சொன்னார்ல, சயின்ஸினுடைய ஆர்ப்பாட்டம் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது அப்படி என்று சொல்லியிருந்தார் நேற்று முரளியில். அதை பார்க்க வேண்டும். விஞ்ஞானிகள் எல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், செவ்வாய் கிரகத்துக்கு போகின்றார்கள், எல்லா கிரகத்துக்கும் தண்ணி இருக்குதா என்று பார்க்கின்றார்கள், எல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்கின்றார். அதே போல் ரெண்டாவது ஒரு பயிற்சி, இப்போ வந்து பேச்சு வந்து குறைக்கணும்னு சொல்லியிருந்தோம், வாரத்துக்கு ஒரு நாளாவது அட்லீஸ்ட் அதை பயிற்சி பண்ணி பார்க்கணும். ரெண்டாவது பயிற்சி, நம்ம தபஸ்யா உட்காரும் பொழுது கண்டிப்பாக கையும் சரி நம்ம உடம்பும் அசையவே கூடாது. தபஸ்யா அதான் உண்மையான தபஸ்யன்னு சொல்லுவாங்க. கண்கள் அசைந்தாலுமே அவுட்டு, தலையை அசைத்தால் கூடமே கண்டிப்பாக தபஸ்யா இல்லை என்று சொல்லலாம். காரணம், மனம் வந்து அலைபாய்கிறது என்று சொல்லலாம். நம்ம எப்பொழுது அந்த யோகா தபஸ்யா பற்றி நம்ம உட்கார்ந்துக்கிறோமோ தலையை ஆட்டவே கூடாது, நமக்கு உடம்பே ஆட்டக்கூடாது, அசைக்கக்கூடாது. அந்த நிலையை கொண்டு வர வேண்டும். அதுதான் உண்மையான தபஸ்யா. அப்போதான் பாபாவுடைய நினைவில் இருக்கிறோம் என்று புரிந்து கொள்ளலாம். இது வந்து ரெண்டாவது பயிற்சி. இது நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். எப்பொழுது காலை அமிர்த வேலையில் இருந்தாலும் சரி, மாலை அந்த 6:30 to 7:30 இந்த பயிற்சி நம்மளால் செய்ய முடிகின்றதா? உடலில் கொஞ்சம் கூட அசைவிருந்தால் கண்டிப்பாக யோக தபஸ்யா பட்டியல் இல்லை என்று புரிந்து கொள்ளலாம். உதாரணமாக புத்தர் வந்து ஒரு டைம் வந்து பப்ளிக்கில் டாக் கொடுத்திருந்தார், வந்து மெடிடேஷன் தியானத்தை பற்றி சொல்லி கொண்டிருந்தார். எதிரில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய உடம்பை அசைத்து கொண்டே இருந்தார். அவர் அதை உற்று நோக்கிய புத்தர் அவர்கள் சொன்னார், எப்பொழுது உன்னுடைய உடம்பை நீ ஒருநிலைப்படுத்துகின்றையோ, உன்னுடைய மனநிலையை நீ ஒருமுகப்படுத்துகின்றையோ,
அப்பொழுது நான் பேச ஆரம்பிப்பேன் அப்படி என்று புத்தர் சொன்னார். அங்கே இங்கேயே என்ன சொல்லணும்னா, நம்ம யோகா பாட்டியில் உட்காரும் பொழுதே பாபா மட்டும்தான் நினைவு வரணும், யாருடைய நினைவும் வரவே கூடாது. அதுபோல நாம் யோகா பாட்டியை நாம் செய்ய வேண்டும், பவர்ஃபுல்லாக கொண்டு வர வேண்டும், சக்தியை கொண்டு வர வேண்டும், அந்த மாதிரி முயற்சி செய்ய வேண்டும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக பாபாவை அனுபவம் செய்ய முடியும், பாபாவுடைய நினைவில் இருக்கிறோம் என்று புரிந்து கொள்ளலாம். இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது, நமக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இது போல அந்த பேச்சும் சரி, நம்முடைய உடலும் சரி, இந்த ரெண்டு வித பயிற்சியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கொள்ள வேண்டும். இன்னொன்று வந்து மனசு பார்த்துக்க வேண்டும். இந்த பயிற்சி ரொம்ப மனசை சேவை வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எப்பொழுது நம்ம யோகா பாட்டியில் உட்காருகின்றோமோ, இல்லை நடமாடுகின்றோமோ, இல்லை கர்ம சேவனை செய்கின்றோமோ, எப்பொழுதுமே தன்னுடைய மனநிலையை ரொம்ப ஸ்ட்ராங்காக வைத்துக் கொள்ள வேண்டும். பாபாவுடைய நினைவில் மட்டும்தான் இருக்க வேண்டும். இன்னைக்கு முரளே ஃபுல்லாக என்ன சொல்லியிருந்தார், பாபாவுடைய நினைவு மட்டும்தான் இருக்க வேண்டும். என்ன நினைத்தால் மட்டுமே தான் நீங்கள் சதோ பிரதானமாக ஆக முடியும், ஆத்மாவை தூய்மைப்படுத்த முடியும், வேற வழியே கிடையாது. அதனால இந்த மனமும் சரி, இந்த உடலும் சரி, தன்னுடைய பேச்சும் சரி, எல்லாம் அமைதி நிலை கொண்டு வர வேண்டும். சில ஆத்மக்கள் நிறைய யூடியூப் சேனல் போடுவார்கள், நிறைய மேடை பேச்சு பேசுவார்கள், ஆனால் அவருடைய பேச்சு வந்து இப்போ கரெக்டான ஆத்மாக்களுக்கு போய் சேரவே சேராது. ஆனால் அந்த மௌன சக்தி மூலமாக, அந்த அமைதி சக்தி மூலமாக ஒரு நொடியில் உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களுக்கும் பாபாவுடைய செய்தியை வெளிப்படுத்தலாம். அப்போ நாம் எப்படி இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், மனநிலையை சாந்தமாக வைத்து கொள்ள வேண்டும், அந்த மாதிரி புருஷார்த்தம் செய்ய வேண்டும், அந்த மாதிரி பாபா நினைவு செய்ய வேண்டும். இது முடிகின்றதா இல்லை முடியவில்லை அப்படி என்று நான் ஒரு தனியான ரூமில் உட்கார்ந்து கொண்டு சோதனை செய்து பார்க்க வேண்டும். நான் இப்பொழுது எந்த நிலையில் நான் இருக்கின்றேன், என்னுடைய புருஷார்த்தம் இப்பொழுது எந்த நிலையில் நான் இருக்கின்றேன், கொஞ்சம் திரும்பி பாருங்க, அப்படியே பாருங்க, அப்போ தெரிய வரும் நான் எந்த அளவுக்கு புருஷார்த்தம் செய்கின்றேன், நான் பிரம்மகுமாருக்கு என்ன காரணத்திற்காக வந்திருக்கின்றேன், என்னுடைய லட்சியம் என்னவாக இருக்கின்றது, அப்படி என்று கொஞ்சம் தலை இந்த பக்கம் திரும்பி பார்க்க வேண்டும். அப்போ புரிந்துவிடும் நான் எந்த அளவுக்கு புருஷார்த்தம் செய்கிறேன் என்று. அதனால் அலட்சியமே வைக்கக்கூடாது, கவனம் ரொம்ப 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 முக்கியமாக வைக்க வேண்டும். என்னுடைய லட்சியம் என்னவாக இருக்கின்றது, நான் ராஜாவாக போகின்றேன், நான் லக்ஷ்மி நரனாக போகின்றேன், அங்கு பிரஜையாகிறதுக்கு கிடையாது, அப்படி என்று அந்த ஒரு லட்சியத்தை வைக்க வேண்டும். ஸோ இது போல நாம் வந்து தன்னைத்தானே சோதிக்க வேண்டும். அவர்கள் இப்படி செய்கின்றார்கள், அவர்கள் அமிர்த வேலை இப்படி செய்யவில்லை, அவர்கள் முரளியே கேட்பதில்லை, அப்படி என்று நாம் போகவே கூடாது. அது மாதிரி நிலைமை நாம் கொண்டு வர வேண்டும், அதை நாம் சோதனை செய்து பார்க்க வேண்டும் முதலில். இது போல இன்னைக்கு பாபா அந்த மாதிரி புருஷார்த்தம் செய்ய வேண்டும். பாபா என்னென்ன வழிகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார், அந்த மாதிரி புருஷார்த்தம் செய்து பாபாவிடமிருந்து முழுமையான அந்த ஆசி பெற வேண்டும். இதுதான் நம்முடைய கடமையாக இருக்கின்றது இப்பொழுது. அதே போல இந்த சங்கமகத்தினுடைய பிரம்மா பாபாவுடைய முக வம்சாவளி ஆகவில்லை என்றால் கண்டிப்பாக நம் பரிசவம் ஆக முடியாது, அந்த தேவதை ஆக முடியாது, அந்த முழுமையான ஆசியும் பெற முடியாது. அதனால் இப்பொழுது அந்த பிராமணர்களுடைய அந்த முகம், அவர்களுடைய வெளிப்பாடு அந்த உருவமாக மாறிவிட வேண்டும். காலையில் அமிர்த வேலை எந்திரிப்பது, முரளியை படிப்பது, கையில் பேனா வைத்திருப்பது, இதுபோல பிராமணர்களுடைய அடையாளமாக இருக்கின்றது. பாயிண்ட்ஸ் எடுக்கணும், நேற்று கூட பாபா சொல்லியிருந்தார்ல, பாயிண்ட்ஸ் எடுக்க வேண்டும், புது புது பாயிண்ட்ஸ் எழுதி மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டும். பரமாத்மாவுடைய அன்பு கடலில் நாம் மூழ்கி முத்துக்களை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதுபோல இந்த பாபாவுடைய ஞானத்தை நாம் புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அப்பிறகு இது மாதிரி நாம் பிரசாதம் செய்யவில்லை என்றால் கடைசியில் அழ வேண்டியதாக இருக்கும். நான் 10 வருஷமாக இருக்கின்றேன், எனக்கு பாபா அரசாட்சி கொடுக்கவில்லை என்றால் என்னவாகிவிடும், துக்கம் அடைவிட வேண்டும், திரும்பவும் நாம் கலியுகத்தில் பிறப்பெடுக்க வேண்டும். இதுபோல நாம் இப்பொழுது இந்த நொடியில் நாம் செய்ய வேண்டும். எதுவாக இருந்தாலும் சரி, குரூப்பில் ஆடியோ இருந்தாலும் சரி, இல்லை டெக்ஸ்டாக இருந்தாலும் சரி, என்னென்ன கிடைக்கின்றது நானே பொக்கிஷங்களை உடனடியாக மற்றவர்களுக்கு தானம் செய்துவிட வேண்டும். அந்த நிலையை நாம் கொண்டு வர வேண்டும். இருக்கின்றதா அப்படி என்று தன்னைத்தானே சோதனை செய்ய வேண்டும். மற்றவர்கள் யாரிடம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுபோல தன்னுடைய பாவ கர்மங்களை இந்த யோக பலத்தின் மூலமாக தான் நாம் அழிக்க வேண்டும்.
நான் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாகி கொண்டிருக்கின்றேன். அந்த நிலையை நான் உருவாக்க வேண்டும். நீ எங்கே போங்க, நீ எங்கே வாங்க, ஆனால் என் நினைவில் இருங்க. நீங்கள் வெளிநாட்டுக்கு போங்க, இல்லை ஈரோடுக்கு போங்க, இல்லை திருவண்ணாமலைக்கு போங்க, எங்கே வேணாலும் போங்க, ஆனால் என் நினைவு மட்டும் இருக்கணும். நீங்கள் சென்டருக்கு போக முடியவில்லை என்று குறைய சொல்லக்கூடாது. சொல்லிட்டார் பாபா தெளிவாக, நான் சென்டருக்கு போக முடியல, நான் மதுபனுக்கு போக முடியல, நான் பட்டிக்கு போக முடியல, ஆனால் பாபா வந்து ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறார். நீ எங்கேயும் போக முடியல வைத்துக்கொள்ளுங்கள், வீட்டில் இருந்தபடி என் நினைவு செய்யுங்க. அப்படி நீ நினைவு செய்து நீ ஃபெயில் ஆகிவிட்டீர்கள் என்றால் நான் என்ன பண்ண முடியும், டிராமாவில் விதிக்கப்பட்டுகிறது அப்படி என்று அவர் எஸ்கேப் ஆகிவிட்டார். அதனால் இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், என்னென்ன பாபாவுடைய மந்திரங்கள் இருக்கின்றதோ அதை பெற்று நம்முடைய ஆத்மாவை தூய்மையாக்க வேண்டும். இதுதான் இப்பொழுது சங்கமயுக பிராமணருடைய ஒரு முக்கிய சேவையாக இருக்கின்றது. நான் அங்கே என்ன ஆக வேண்டும், ராஜா ஆகப் போகின்றேன், நான் லக்ஷ்மியாக போகின்றேன் அப்படி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். டிராமாவுடைய அனுசாரத்தின்படி நாம் இன்னும் முழுமையாகவில்லை என்றால் பாபா என்ன செய்வார்? அதனால் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும், தூய்மையாக வேண்டும். நாம் தான் ஒரு காலத்தில் தேவதையாக இருந்தோம், பூஜைக்குரியாக இருந்தோம், இப்பொழுது பூஜாரி ஆகிவிட்டோம். அதனால் இப்பொழுது ராவனுடைய ராஜ்யத்தில் இருந்து கொண்டு இப்பொழுது நாம் வெளியே செல்ல வேண்டும், பாபாவை வெளிப்படுத்த வேண்டும். இதுபோல் இன்னைக்கு பாபா முரளியில் தெளிவாக சொல்லியிருந்தார். புரிந்து கொள்ள வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். இப்போ என்ன நடக்கின்றதோ அதை முடித்து விட வேண்டும். இப்பொழுது நாம் அந்த நினைவினுடைய பயிற்சி செய்ய வேண்டும். தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதம் ஆகி கொண்டிருக்கின்றேன் அப்படி என்று நினைவு இருக்க வேண்டும். ஒரு தந்தை மட்டும் நினைவு வரணும், வேற யாருமே வரக்கூடாது. முழுமையாக தன் மீது கவனம் வைக்க வேண்டும். நான் எந்த அளவு படித்திருக்கின்றேன் அப்படியே புரிந்து கொண்டு விட வேண்டும். அலட்சியம் வைக்கக்கூடாது. நான் சங்கமுகத்தினுடைய பாபாவுடைய முழு ஆஸ்தியினுடைய அதிகாரி ஆகியிருக்கின்றேன். அந்த நிலையை நாம் கொண்டு வர வேண்டும். நான் இன்னைக்கு யோசிக்கின்றேன், நான் செயல் நம்ம இன்னைக்கு நாளைக்கு வந்து நல்லா பாபா வெளிப்படுத்தணும் ஒரு நினைக்கின்றேன், ஆனால் செயலில் கொண்டு வர முடியவில்லை. அப்படி என்றால் கண்டிப்பாக அந்த சங்கல்ப சக்தி முழுமையாக நாம் நிறைவேற்றவில்லை என்ற அர்த்தம். அதனால் அந்த யோசிப்பது கூட செயல் இரண்டும் சமமாக வைத்து சுயத்தை தன்னைத்தானே சோதித்து பார்த்து உலகத்தை மாற்றம் செய்ய வேண்டும். இப்படி அந்த சங்கல்ப சக்தியை நாம் உருவாக்கிவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக தானாக அந்த உலக பரிமாற்றம் நடந்து கொண்டே இருக்கும். அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கவில்லை, இவர்களுக்கு இது செய்யவில்லை அப்படி என்றால் ஒன்றுமே கிடையாது. தன்னை முழுமையாக புரிந்து கொண்டு இந்த உலக மாற்றத்தை நாம் செய்ய வேண்டும். அதுபோல் நாம் மாற்றக்கூடிய ஆத்மாவாக ஆக வேண்டும். இந்த சங்கமுகத்தில் என்னென்ன அனுபவம் ஆகின்றதோ எப்பேற்பட்ட விஷயம் வரும், ஆனால் அந்த அனுபவத்தையே திருப்தியாக யார் அனுபவம் செய்கிறார்கள் தான் உண்மையான கண்டிப்பாக அதிர்ஷ்டசாலி என்று சொல்வார்கள். இதான் நாம் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு பாபா முரளியை கொடுத்து தன்னை மட்டும்தான் நினைக்க வேண்டும் என்று அடம்பிடித்திருக்கிறார் சிவபாபா. அந்த வகையில் பாபாவுக்கு கோடான கோடி வாழ்த்துக்கள், குரூப்பில் உள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அச்சா, ஓம் சாந்தி. இனிய இரவு வணக்கம், மீண்டும் சந்திப்போம் நாளை காலை அமிர்த வேளையில் பரிசாமனுடைய ராஜ்யத்தில். ஓம் சாந்தி.